வணக்கங்க. வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஜூஸுங்க, லெமன் ஜூஸ் தாங்க நம்ம போட போகிறோம். இப்போ நான் பாதி லெமன் எடுத்து செய்கிறேங்க. இது கரண்ட் இல்லாத போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கல, நம்ம எப்போவுமே கரண்ட் எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்போ பாதி லெமன் பிசினாமல் இதில் வந்து ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்குது, சீவ் ஐட்டம் இருக்குதுங்களா. இது வெயில் காலத்தில் வந்துங்க ரொம்ப சூட்டு தணிக்கக்கூடிய ஒரு ஜூஸுங்க. இது வயிறு வலி, அல்சர், இது மாதிரி நம்மளுக்கு உடம்புல இருக்கிற தொந்தரவெல்லாம் வராமல் செய்யுங்க. இது லெமன் பாருங்க, நம்ம பாதி தான் பிசினா எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்குதுங்க. இதில் வந்து எவ்வளோ நமக்கு உடம்புக்கு தேவையான நல்ல அற்புதமெல்லாம் அற்புத நன்மைகள்லாம் இருக்குங்க. இதில் இப்போ நம்ம ஒரு டம்ளரில் சேர்த்திக்கலாங்க. இதில் வந்து சப்ஜாவே நமக்கு குளிர்மைங்க உடம்புக்கு. இதை வெறுமையாக கூட சாப்பிட்லாங்க. சப்ஜாவை நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சுகர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்திக்கலாங்க, ஏன்னா இது புளிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எப்போவுமே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ ஐஸ் க்யூப்பு சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் 3 ஸ்கியூப் போட்டிருக்கேங்க. பொதுவாங்க நைட்டு வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்க ஆஃபீஸ் போகும்போது இந்த சப்ஜாவை ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிட்டுன்னு போயிட்டு குடிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், அதனால் அவங்க உடம்பு சூடு அதிகமாகிடும். அதனால் அவங்க கண் வேறு மூச்சு சிலர் வந்து செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த சப்ஜா. இந்த இன்னும் லெமனில் சேர்த்து குடித்தா உடம்பு ரொம்ப சூட்டை தணிக்குங்க. இது ரெண்டும் சேர்ந்து குடிக்கும்போது உடம்புக்கு அவ்வளோ எந்த வெயில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. அதனால் இந்த ஜூஸ் அடிக்கடிக்கு அந்த மாதிரி நீங்கள் வீட்லேயா செஞ்சு குடிங்க, இல்லை கடையிலையாவது வாங்கி குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.